What is the importance of the governor of a state? ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னர் இருப்பாங்க. கவர்னர்னா ஆளுநர், தமிழ்ல வந்து ஆளுநர். அவருடைய இம்பார்ட்டன்ஸ். செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், கவர்னர் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ். முதல் எக்ஸிகியூட்டிவ்னா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டயக்ராம் போதும். இந்த டயக்ராம் உங்க புக்லேயே தான் இருக்கு, இந்த லெசன்லேயே தான் இருக்கு. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டை மூணா பிரிக்கலாம், எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. முதல் லெஜிஸ்லேச்சர்னா என்னன்னு பார்ப்போம். லெஜிஸ்லேச்சர்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க போயிட்டு அசம்பிளியில உட்காந்து பேசுவாங்க, சட்டமன்றத்தில் உட்காந்து பேசுவாங்க, அதுதான் லெஜிஸ்லேச்சர். ஜுடிஷியரினாலும் ஈஸி. ஜுடிஷியரினா ஜட்ஜு, அதாவது கோர்ட்டு சம்பந்தமானது. இப்போ ஹைகோர்ட்னு இருக்கும், மெட்ராஸ் ஹைகோர்ட்னு இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா மாவட்ட கோர்ட்டு. ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு கோர்ட் இருக்கும், அதர் கோர்ட்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து ஜுடிஷியரியில வந்துடும். லெஜிஸ்லேச்சர்னா சட்டமன்றம். எக்ஸிகியூட்டிவ்னா என்னன்னா, இப்ப இவங்க வந்து சட்டம் போடுவாங்களா, சட்டமன்றத்தில் சட்டம் போடுவாங்களா, அந்த சட்டத்தை அமல்படுத்துறவங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க. இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க தான் எக்ஸிகியூட்டிவ். இவங்க போடுற சட்டத்தெல்லாம் செக் பண்றவங்க தான் ஜுடிஷியரி. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெஜிஸ்லேச்சர்ன்றவங்க சட்டம் போடுறவங்க, அந்த சட்டத்தை யார் வந்து அமல்படுத்துவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா எக்ஸிகியூட்டிவ். அதை யார் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்கன்னா ஜுடிஷியரி, ஜட்ஜெல்லாம் தான் செக் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸிகியூட்டிவ்ல யார் யார் வருவாங்கன்னா, கவர்னர், சீஃப் மினிஸ்டர், அவங்களுக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்படின்னா என்னன்னா அமைச்சர்கள். இப்பத்திக்கு அமைச்சர்கள்னு எடுத்துங்க. கவர்னர், ஆளுநர், சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா மினிஸ்டர்லாம் சேர்ந்தவங்க, அதாவது அமைச்சர்கள்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. கவுன்சில்னா ஒரு குரூப்னு அர்த்தம். அவங்க எல்லாரும் சீஃப் மினிஸ்டர் கீழே வருவாங்க. சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னர் கீழே. இப்ப கவர்னர் தான் ஒரு ஸ்டேட்டோட, இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டோட எக்ஸிகியூட்டிவோட ஹெட். ஹெட்னா அவர் தான் தலைவர், அவரு கீழே தான் எல்லாரும் வருவாங்க. அப்ப கவர்னர் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட எக்ஸிகியூட்டிவோட ஹெட். இப்ப இதை வச்சு எழுதிடலாம். இப்ப ஆன்சர்ல பாருங்க, கவர்னர் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். இது ஏன் கான்ஸ்டிடியூஷனல் சொல்றாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்லயே அது கொடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய பெரிய சட்ட புத்தகம் சொன்னோம்ல, கான்ஸ்டிடியூஷன், அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இவரு தான் ஹெட்னு கொடுத்திருக்காங்க. யாரோட ஹெட்? ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ், ஸ்டேட் கவர்மெண்டோட எக்ஸிகியூட்டிவோட. அந்த ரூல்ஸ் எல்லாம் அமல்படுத்துறவங்க, சட்டத்தெல்லாம் அமல்படுத்துறவங்களோட ஹெட் இவரு தான். த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ ஸ்டேட். அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட்டை ஆட்சி பண்றதுன்னு அர்த்தம். இஸ் கேரிட் ஆன், அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டை, ஒரு மாநிலத்தை ஆட்சி பண்றத யாருடைய நேம்ல பண்ணுவாங்கன்னா, கவர்னருடைய நேம்ல. இந்த நேம் ஆஃப் த கவர்னர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னு வச்சுங்க, கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்கன்னா கவர்னர் தான் கையெழுத்து போடுவார். ஏன்னா அவர் தான் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவோட ஹெட், அவர் தான் கையெழுத்து போடுவார். ஏதாவது ஒரு ஆர்டர் போடும்போது கவர்மெண்ட் ஆர்டர் போடுவாங்க, அப்ப கவர்னரோட நேம்ல தான் ஆர்டர் போடுவாங்க, அவர் தான் கையெழுத்து போடணும். த அட்மினிஸ்ட்ரேட் ஆஃப் ஸ்டேட். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சி பண்றது, ஒரு மாநிலத்தை, ஒரு ஸ்டேட்டை ஆட்சி பண்றது கவர்னருடைய ஒப்புதல் படிதான் நடக்கும். இஸ் கேரிட் ஆன்னா அவரு சொல்றதுக்கு ஏத்தபடி தான் நடக்கும். ஜெனரலி தேர் இஸ் எ செப்பரேட் கவர்னர் இன் ஈச் ஸ்டேட். ஜெனரலா சாதாரணமா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும், ஈச் ஸ்டேட், ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி கவர்னர் இருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு கவர்னர், கேரளாக்கு, கர்நாடகா, ஆந்திராவுக்கு ஒரு ஒரு கவர்னர் தனித்தனியா இருப்பாங்க. பட் இஃப் த சிச்சுவேஷன் வாரண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவைப்பட்டால், நிலைமைக்கு தேவைப்பட்டால், வாரண்ட் சோன்னா தேவைப்பட்டால், த சேம் பர்சன் மேபி அப்பாயிண்டட். ஒரே மனுஷனே, ஒரே பர்சனையே, ஒரே ஆளையே மேபி அப்பாயிண்டட், அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஆஸ் த கவர்னர் ஆஃப் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ். இப்ப ரெண்டு இல்லைன்னா ரெண்டுத்துக்கும் மேல இருக்கிற ஸ்டேட்டுக்கு ஒரே கவர்னர் கூட சில டைம் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராக்கு சேர்த்து ஒரு கவர்னர் கூட போடுவாங்க, இல்ல தமிழ்நாடு, கேரளா கூட ஒரு கவர்னர் போடுவாங்க. ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு கவர்னர் இருக்கணும். தேர்ட் க்வெஸ்டின், வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். கவர்னரா அப்பாயின் பண்றதுக்கு அவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணும், குவாலிஃபிகேஷன்ல தகுதி. தேர்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர், ஹீ ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவரு இந்தியாவுடைய குடிமகனா இருக்கணும். ஹீ மஸ்ட் ஹவ் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அவருக்கு 35 ஏஜுக்கு மேல இருக்கணும். கம்ப்ளீட்டட்னா அவருக்கு 35 முடிஞ்சிருக்கணும், 35 ஏஜ் வந்து முடிஞ்சிருக்கணும், அப்ப அதுக்கு மேல இருக்கணும்னு அர்த்தம். He should not be a member of parliament or of any state legislature. அவரு ஒரு எம்பி ஆவோ
இல்ல எம்எல்ஏவாவோ, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றம், பார்லிமெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதாவது பாராளுமன்றம். அந்த இடத்துல டெல்லியில இருக்கும், நம்ம இது போன லெசன்லயே கூட பார்த்தோம். பார்லிமெண்ட்னா பாராளுமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா சட்டமன்றம். இப்ப பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது, மெம்பர்னா உறுப்பினர், அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னா எம்பி, எம்பியாகவும் இருக்கக்கூடாது எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடாது எந்த ஸ்டேட்லயுமே. டெல்லியில பார்லிமெண்ட்லயும் இருக்கக்கூடாது, எந்த ஸ்டேட்லயும் அவர் எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடாது. இஃப் ஹி இஸ் ஏ மெம்பர் ஆஃப் எனி ஆஃப் லெஜிஸ்லேச்சர், அவரு ஏதாவது ஒரு லெஜிஸ்லேச்சர்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் மீனிங், ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஒரு எம்எல்ஏவா இருந்தார்னா ஹி ஆட்டோமேட்டிக்கலி வெக்கேட்ஸ் இட்ஸ் சீட். ஆட்டோமேட்டிக்கா சாதாரணமா, அதாவது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆட்டோமேட்டிக்கா வெக்கேட்ஸ் இட்ஸ் சீட், அவருடைய சீட்டை விட்டு போயிடுவாரு. எந்த சீட்டு, எம்எல்ஏ சீட்டு அவரு இருக்குது இல்ல, அந்த சீட் வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க, அவரு அதுல இருந்து வெளில வந்துருவாரு. ஆன் அசியூமிங் த ஆபீஸ், இங்க ஆபீஸ்னா என்ன மீனிங்னா கவர்னரோடைய ஆபீஸ்க்கு, அசியூம்னா அவர் வந்துட்டார்னா அந்த பதவியை அவர் ஏத்துக்கிட்டார்னா, கவர்னர் பதவியை ஒருத்தவரு ஏத்துக்கிட்டார்னா, அவர் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தார்னா அந்த பதவி வந்து கேன்சல் ஆயிடும், அவர்கிட்ட அந்த பதவியை தான் வாங்கிடுவாங்க, அவர் அந்த பதவியில இருந்து வெளில வந்துருவார். He should not hold any other profitable occupation. அவரு ஹோல்டுனா வச்சிருக்க கூடாது, என்ன வச்சிருக்க கூடாதுன்னா ஆதாயம் தரக்கூடிய வேலை, ப்ராஃபிட்டபிள்னா அதுல இருந்து ஏதாவது அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும், ப்ராஃபிட்னா ஆதாயம், ப்ராஃபிட் தரக்கூடிய வேலையை எதுலையும் பண்ணக்கூடாது. அப்படின்னா இங்க என்ன மீனிங்னா, கவர்மெண்டோட கான்ட்ராக்ட், இப்ப கவர்மெண்ட்ல ரோடு போடுறதுக்காக கான்ட்ராக்ட் எல்லாம் விடுவாங்க, அந்த கான்ட்ராக்ட்ல வந்து அவரு கான்ட்ராக்டரெல்லாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தா அவருக்கு கவர்னர் வந்து பதவி, கவர்னர் பதவி கொடுக்க மாட்டாங்க. ஹி சுட் நாட் ஹோல்டு, இதுதான் முக்கியம், அவரு ஹோல்ட் பண்ண கூடாது எனி அதர், எந்த ஒரு, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் கான்ட்ராக்டர்னு, எனி அதர் எந்த ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வேலையும் பண்ணக்கூடாது.